வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஐ எம் டாக்டர் பீட்டர்சன். இந்த வீடியோவில் ஹிம்கோலின் ஜெல்லை பற்றி பார்க்கலாம். இந்த ஹிம்கோலின் ஜெல்லோட பயன்கள் என்ன, இது எப்படி வேலை செய்யுது, இதை எப்படி யூஸ் பண்ணணும், இதோட பக்க விளைவுகள் என்ன, இதில் என்னெல்லாம் சேர்ந்துருக்குங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். பொதுவாக இந்த ஹிம்கோலின் ஜெல் யாருக்கெல்லாம் கொடுப்பாங்கன்னா, ஆண்குறி விரைப்பு தன்மை இல்லாதவங்களுக்கு இது கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு, ஹிம்கோலின் ஜெல் ஆணுறுப்போட தசைகளை வலிமைப்படுத்துது, அதோட விரைப்பு தன்மையை நீண்ட நேரத்துக்கு இருக்கும்படி செய்து, இதனால் உடலுறவில் உங்களுக்கு வந்து திருப்தி கிடைக்குது. நெக்ஸ்ட்டு, இது கூட கான்ஃபிடோ அல்லது டெண்டெக்ஸ் போர்ட்டி போன்ற டேப்லெட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு, ஹிம்கோலின் ஜெல் எப்படி வேலை செய்யுதுன்னா, இது வந்து உங்கள் ஆண்குறி மேலே நீங்கள் தடவும் போது நைட்ரிக் ஆக்சைடு உருவாகுது. நைட்ரிக் ஆக்சைடு என்ன பண்ணுதுன்னா, உங்கள் ஆண்குறியில் உள்ள இரத்த குழாய்களை வந்து விரிவடை செய்யுது. அப்படி விரிவடை செய்யும்போது இரத்த ஓட்டம் வந்து நிறையா கிடைக்குது, இதனால் விரைப்புத்தன்மை வந்து சரியாகுது. நெக்ஸ்ட்டு, இந்த ஹிம்கோலின் ஜெல்லை எப்படி யூஸ் பண்ணணும்னா, கையில் வந்து தேவையான அளவு ஜெல்லை எடுத்து வந்து ஆண்குறி மேலே மெல்ல தேய்ச்சி மசாஜ் பண்ணுங்கள். ஆண்குறியோட தலைப்பகுதியில் இதை வந்து அப்ளை பண்ணக்கூடாது. ஒரு நிமிஷமாவது வந்து அதை அப்ளை பண்ணி முடிச்சுன்னா அது வந்து தோல்லே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அப்போ தான் வந்து அது வந்து அப்சார்ப் ஆகும். இது வந்து எப்போ அப்ளை பண்ணணும்னா, உடலுறவு வச்சுக்கிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணுறது நல்லது. எவ்வளோ நாள் இந்த ஜெல்லை அப்ளை பண்ணணும்னா, ஒரு மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு, சைட் எஃபெக்ட் பக்க விளைவுகள்னு பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லை. இது ஃபுல் அண்ட் ஃபுல் மூலிகைகளோட ஆயில்களால் ஆனது. இருந்தாலும் சில பேருக்கு ஒத்துக்கடலைன்னா ஆண்குறி மேலே வந்து எரிச்சல், ஊறல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். நெக்ஸ்ட்டு, இன்க்ரீடியன்ஸ் இதில் என்னெல்லாம் சேர்ந்துருக்குன்னா, காட்டுக்கஸ்தூரி, நொச்சி, பாதம், பருத்தி, பிஸ்தா, ஜாதிபத்ரி, ஜாதிக்காய், இலவங்கப்பட்டை போன்ற மூலிகைகளோட எண்ணெய்களை வந்து இதில் சேர்த்துருக்காங்க. இந்த 10 மூலிகைகளுக்குமே ஆண்மையை பெருக்கக்கூடிய தன்மையும், வலி நிவாரணியாகவும், இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தக்கூடிய தன்மையும் இதில் இருக்குது. உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஹிமாலயா ஹிம்கோலின் ஜெல்லோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணி வாங்குறதுன்னா வாங்கிக்கலாம். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.